வணக்கம். இன்னைக்கு வந்து டின்னருக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. என் பையன் தான் வந்து சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்கப்பா, திண்டுக்கல் ரோட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது தலப்பாக்கட்டிக்கு ஆப்போசிட்டில், இன்றைக்கி அங்கே வேணால் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. அதே மாதிரி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மூணு பேர் கிளம்பி வந்தேங்க. வந்து பார்த்தா கரெக்டாக திண்டுக்கல் ரோட்டில் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஆப்போசிட்டில் இந்த வண்டி கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இந்த கடை பேர் வந்து ஆரி ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஸோ இவங்க வந்து இந்த அஜினோமோட்டோ மாதிரி செயற்கையாக சுவை கூட்டுற விஷயங்கள்லாம் போடாதனால ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நெஞ்சரிச்சல் வயிறரிச்சல்லாம் இல்லாமல் இருக்குது, அதனால் தைரியமாக போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னெலாம் வந்து பையன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது தான் தெரிஞ்சது, ரெகுலர் கஸ்டமர்ஸே நிறைய வர்றாங்க, பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய ரசிகர் பட்டாளம் இந்த ஏரியாவில் இருக்கும் போல் இவங்களுக்கு. ஸோ நாமளும் வந்துட்டு முதல்ல இவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு கேட்டுட்டு ஒரு காளான் ஒன்று ஆர்டர் பண்ணோம் எப்பவும் போல். அப்புறம் வந்து ஒரு மசாலா பூரி ஒன்று ஆர்டர் பண்ணோம். இவங்களோட யூனிக் டிஷ்ஷு, ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷு வந்து கோபி சில்லி. அது வந்து தீந்துருச்சு, நீங்கள் 8 மணிக்கு மேலே வந்துட்டீங்க, 7 மணிக்கே தீந்துருச்சு இன்றைக்கி அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேங்க. முதல்ல வந்து நமக்கு காளானியும் மசால் பூரியும் வந்து ரெடி பண்ணாங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூடாக வச்சுருந்தாங்க, நீட்டாக இருந்தது, ஹைஜீனிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ காளானியும் மசால் பூரியும் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சாங்க, நல்லா சுடச்சுட இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், ஒய்ஃப்க்கும் பையனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த காளான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எரிச்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் மசாலாலாம் போடாமல் மீடியமாக போட்டிருந்தாங்க, கரெக்டான குவான்டிட்டியில் இருந்தது. மசாலா பூரி வந்து அந்த சாட் ஐட்டம், அது வந்து நல்லா இருந்தது. பேல் பூரி, பானிபூரி, மசாலா பூரி அந்த ஐட்டமும் போடுறாங்க, அதுவுமே பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா. அந்த குருமா தான் முக்கியம், குருமா மாதிரி ஊற்றி அதை பிரட்டுவாங்க இந்த மசாலா பூரிக்கும் பேல் பூரிக்கும். அதோட டேஸ்ட்டு நல்லாவே இருந்ததுங்க இவங்ககிட்ட. ஸோ அப்படியே இதை சாப்பிட்ருக்கு, இல்லை சூடாக சில்லி சிக்கன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே எங்களுக்கு ஒரு பிளேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கினோம். கொதிக்க கொதிக்க சும்மா கொண்டாந்து இடையில வச்சாங்க, பனியில் உட்காந்து குளிரில் அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படியே நெகுன்னு பிரமாதமாக இருந்ததுங்க. நல்லா கொதிக்க கொதிக்க அந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து இவங்க கையிலேயே அரைச்சிக்கிறாங்களாம், அதனால் டேஸ்ட்டு வந்து சும்மா அல்லுது, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆரிஃபில் கண்டிப்பாக சில்லி சிக்கன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட ஸ்பெஷல் வந்து கோபி சில்லின்னாங்க. ஸோ மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு அதோட வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ கொண்டாந்து எல்லாத்தையும் மூனை வச்சு அடுக்கி பார்த்தாலே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது, நைஸ் நல்லா இருந்தது. வெங்காயமெல்லாம் நிறைய தூவி விட்டு சில்லி சிக்கன், நீங்கள் வெங்காயம் கேரட்டுன்னு எதை கேட்டாலும் கொண்டாந்து போடுறாங்க, அதனால் நமக்கு வந்து கவலையே இல்லை. நம்ம கடை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்து பேசுகிறாங்க. வாங்க, நீங்கள் திண்டுக்கல் ரோடு வழியாக போனீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். நானும் காளான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த ரோட்டு மேலே உட்காந்து வண்டிகளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றதே அது ஒரு தனி சந்தோஷம்தான். இந்த என்ன தான் நம்ம எந்த கடைக்கு போய் சாப்பிட்டாலும் நொட்டை பேசுகிற கூட்டம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த கடையில் போய் அதை ஏன் சாப்பிட்டீங்க, அந்த கடையில் போய் இதை ஏன் சாப்பிட்டீங்க, இங்கே சாப்பிட்ருக்கலாமில்ல, அங்கே சாப்பிட்ருக்கலாமில்ல அப்படின்னு. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்குதோ தயவு செஞ்சு அதை சாப்பிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க, நானும் வந்து அங்கே சாப்பிட்டுக்கிறேன். சும்மா நம்ம கமெண்டில் அதாக்கு இதாக்குன்னு போடுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஸோ வாங்க, நம்ம ஊருக்குள்ளே என்னென்ன கடை இருக்குதோ அதை வந்து வீடியோவை எடுத்து எங்கெங்கே நல்லது கிடைக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, கோயில் குளங்கள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எடுத்து போடுங்க, மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக் நூடுல்ஸும் வெஜிடபிள் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, அதுவுமே நல்லா இருந்தது. இந்த மசாலா வந்து நிறையா போடாமல் மைல்டாக போட்டு டேஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த வெஜிடபிள் ரைஸ், அது பாஸ்மதி அரிசியில் வந்து பண்ணியிருந்தாங்க, நீள நீளமாக செம டேஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு ஐட்டமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸுமே நிறைய குவான்டிட்டி வச்சுட்டாங்க. ஒன்று வாங்கினா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம், நம்ம தெரியாதனமாக ரெண்டையுமே ஆர்டர் பண்ணிட்டோம், நூடுல்ஸையும் ரைஸையும் சாப்பிடவே முடியல எங்கள் மூணு பேர்த்துனாலும். ஏற்கனவே வேறு அந்த ஐட்டங்கள்லாம் வேறு சாப்பிட்டாச்சு, சில்லி சிக்கனு மசாலா பூரி அதையும் வேறு சாப்பிட்டோம். அப்புறம் பையன்தான் வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்டான், சரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் ரேட்டெல்லாம் கேட்டோம், கடைசியாக முக்கியமாக அந்த பானிபூரி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இந்த மசாலா பூரி, பேல் பூரி, காளான் இதெல்லாம் 30 ரூபாய்ங்க. நூடுல்ஸு, வெஜிடபிள் நூடுல்ஸு, வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம் வந்து 60 ரூபா. முட்டையில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கூட. எக் நூடுல்ஸ் வந்து 70 ரூபா. சில்லி சிக்கன் வந்து 100 கிராம் 50 ரூபா.
அது போக நீங்கள் மற்ற ஐட்டங்கள்லாம் வந்தீங்கன்னா விசாரிச்சுக்கோங்க. ஸோ இந்த வழியாக திண்டுக்கல் ரோடு வழியாக போனீங்கன்னா இவங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள். பிரமாதமாக இருந்தது, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தேன், நல்லபடியாகவே இருந்தது, வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா தாராளமாக போய் சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.